Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa sahbihi ajma'in ila yaumiddin. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. Radina billahi rabban wa bil islam deenan wa bi Muhammadin sallallahu alaihi wasallam nabiyyan wa rasula. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமா. அவனது அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஸஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் மற்றும் இந்த நேரலையில் ஒன்று கூடியிருக்கிற உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்றதாகட்டுமா. மிக மோசமான கொடிய நோய் தொற்றிலிருந்து எல்லாம் வல்ல ஏக இறைவன் உங்களையும் என்னையும் பாதுகாத்து அருள் புரிவானாக என்ற முதல் பிரார்த்தனையோடும் இன்றைய உரை இறை சக்தியும் மனித சக்தியும். அருமை சகோதர சகோதரிகளே, இந்த கொரோனா என்ற பெரும் தொற்றின் காரணத்தால் இறை ஆற்றலை நாம் இங்கே கண்கூடாக கண்டோம். முடியை விட 900 மடங்கு மிகச்சிறிய ஒரு கிருமிக்கு முன்னால் இந்த உலகம் அடங்கி போனதை நாம் பார்த்தோம். கொஞ்ச காலம் சாதாரண கண்களால் புலப்படாத ஒரு கிருமிக்கு முன்னால் பெரிய மாமேதைகளும் அல்லது மேதைகள் என்று தங்களை இனம் காட்டிக் கொள்கிற மார்தட்டி கொள்கிற விஞ்ஞானிகளும் அறிஞர்களும் துறை சார்ந்த நிபுணர்களும் எப்படி அடங்கி போனார்கள், அந்த வைரஸை எதிர்கொள்ள முடியாமல் எப்படி தவித்தார்கள் என்பதையெல்லாம் நாம் கண்ணால் பார்த்து கொண்டே இருந்தோம். நாம் வாழக்கூடிய இந்த யுகத்தை மில்லேனிய யுகம் என்று சொல்லி காட்டுவார்கள். 21 நூற்றாண்டு ஹைடெக்குடைய உலகம், ஹைடெக்கில் உலகம் உச்சம் தொட்ட காலம், விஞ்ஞான தொழில்நுட்பம் அறிவு எல்லாம் வெடித்து சிதறுகிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். உலகமே குளோபல் வில்லேஜ் என்று சொல்லப்படக்கூடிய காலம், மனிதனால் முடியாதது எதுவும் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய, நத்திங் இஸ் இம்பாசிபிள் என்று சொல்லப்படக்கூடிய, கடவுள் தொகளை கண்டுபிடித்து விட்டோம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த யுகத்தில் கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமிக்கு முன்னால் ஒட்டுமொத்த உலகமும் அடங்கி போனதை நாம் பார்க்கிறோம். இறை சக்தி மிகைத்து நின்றதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, இறை சக்தியா மனித சக்தியா என்ற ஒரு கேள்வியை வைத்தால் அறிவுடைய எல்லோரும் சொல்வார்கள் இறை சக்தி தான் மிகைத்து நிற்கும் என்று. இறை சக்திக்கும் மனித சக்திக்குமான வேறுபாடு என்ன? ஒரு மனிதன் ஆயகளை 64 என்று சொல்வார்கள் இல்லையா, ஆயகளை 64 சிலபோது அவன் விற்பன்னராக இருக்கலாம். எல்லாவற்றையும் கற்றுத்தேர்ந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு விற்பன்னராக அவன் திகழலாம். ஆனால் 64 தாண்டி ஏதேனும் ஒரு கலையில் அவன் தோல்வி கண்டு விட்டால் அவனை வெற்றியாளன் என்று நாம் கூறுவதில்லை. ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷான் முத்தாலா அவன் எடுத்துக்கொண்ட எல்லா துறைகளிலும், அவனுக்கு அறியாத தெரியாத துறைகள் கிடையாது, ஆனால் எல்லாவற்றிலும் அவன் ஜெயிக்கக்கூடியவனாக இருப்பான். ஒரு தளபதி 10 ஜெயித்து விட்டால் அவனை வீர தளபதி என்று, அவனை வெற்றி வீரன் என்று மார்தட்டுவார்கள். ஆனால் ஒரே ஒரு போரில் மட்டும் அவன் தோல்வி கண்டு விட்டான் என்று சொன்னால் அவனை வெற்றியாளர் என்று யாரும் அழைப்பதில்லை. ஆனால் அல்லாஹுல்ல ஷான் உத்தாலா எப்போதும் எங்கும் எல்லோரையும் மிகைக்கக்கூடியவனாக இருக்கிறான். எவராலும் தோல்வி உறச் செய்ய முடியாதவனாக அல்லாஹு தாலா இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தாலா தன்னுடைய விவகாரங்கள் அனைத்திலும் மிகைக்கக்கூடியவனாக ஜெயிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் பெரும்பாலானோருக்கு அது தெரிவதில்லை என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுடைய சக்தி என்பது எப்படி என்று சொன்னால், வெற்றி என்று அல்லாஹுக்கு தெரியும். ஆனால் வெற்றி பெற்றால் அல்லாஹ் கருணையோடு இருப்பான். வெற்றி என்று சொன்னால் அதை மமதையோடு கர்வத்தோடு தலைக்கணத்தோடு கொண்டாடக்கூடியவனாக அல்லாஹ் இருக்க மாட்டான். அசீசுன் ரஹீம் என்று குரானை நீங்கள் ஓதப்படுகிற போது இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கலாம். அசீசுன் ரஹீம், அசீசுன் ரஹீம். அசீஸ் என்றால் யாவரையும் மிகைக்கிறவன், ரஹீம் என்றால் கருணையாளன். யாவரையும் மிகைக்கிற ஒருவன் மனிதனாக இருக்கிற போது அவனுக்கு தலைக்கணம் வரும், கர்வம் வரும், செருக்கு வரும், தற்பெருமை வரும். அவன் யாரையும் மதிக்க மாட்டான். அல்லாஹு தாலா அப்படி இல்லை, அவன் கருணையாளனாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, மனிதனுக்கு மனிதனுடைய வெற்றிக்கும் இறைவனுடைய வெற்றிக்குமான வேறுபாடு இது. அதேவேளை அல்லாஹ்வுடைய வெற்றி என்பது இன்னொரு புறத்தில் பார்த்தால் வெற்றி கிடைக்கும், நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்ற ஞானத்தோடு அல்லாஹு தாலா செயல்படுவான். மனிதன் ஒரு விஷயத்தில் செயல்பட்டால் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்று அவனால் சொல்ல முடியாது. அதனால் தான் இன்னொரு இடத்தில் நீங்கள் குர்ஆன்ல பாத்தீங்கன்னா அசீசுன் அலீம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அசீசுன் அலீம் என்றால் யாவரையும் மிகைக்கிறவன், மிகைப்பேன் என ஞானத்தோடு அறிவோடு மிகைக்கிறவன். ஆனால் மனிதன் எந்த விதத்திலும் உத்தரவாதம் கிடையாது, சுயஞானம் கிடையாது. ஒரு ஒரு விஷயத்தில் ஈடுபடுகிறான், ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் பல சக்திகளை ஒன்று கூட்டி
செயல்பட்டாலும் சில போது ஜெயிப்போமா என்று சொல்ல முடியாது. எனவே இன்னும் அசீஸ் நிச்சயமா அல்லாஹு தாலா எல்லாவற்றிலும் இயக்கக்கூடியவனா இருக்கிறான். இறைசக்தியா மனித சக்தியா என்று கேட்டால் அது கேள்விக்கே தேவையில்லாத அளவுக்கு இறைசக்தி தான் மிகைக்கக்கூடியதாக இருக்கிறது. சில போது கண்ணியத்துக்குரிய அருமை சொல்லே, மனித சக்தி ஒன்றுமில்லாமலாகி இறைசக்தியை மனிதன் ஒப்புக்கொண்டே தீர வேண்டிய சந்தர்ப்பங்கள் அமையலாம். ஆனால் சில போது மனிதன் உள்ளுக்குள் ஒப்புக்கொள்வான், வாயால் வார்த்தைகளால் அதை ஒப்புக்கொள்ள மாட்டான். இறைவன் இல்லை என்று சொல்லுகிற மனிதர்கள் கூட சில போது சில சந்தர்ப்பங்கள் இறைசக்தியை ஒப்புக்கொண்டே தீர வேண்டியது இருக்கு. இஸ்லாத்துடைய வரலாற்றுல நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்லாமிய வரலாற்றுல இப்ராஹிம் அலை இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுக்கு நெருப்பை குளிர்விக்க செய்தது அல்லாஹ் ஷானு தால. அங்கே மனித சக்தி செயல்பட்டு போனது, இறைசக்தி மிகைத்து நின்றது. இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவருடைய கழுத்தில் கத்தியை வைத்து அறுக்க முற்பட்ட போது மனித சக்தி செயல்பட்டு போனது, இறைசக்தி மிகைத்து நின்றது. மூசா அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுக்கு கடல் பிடந்து அல்லாஹு தாலா உதவி செய்த போது மனித சக்தி ஒன்றுமில்லாமல் ஆகி இறைசக்தி மிகைத்து நின்ற தருணங்களை நாம் பார்க்கிறோம். இப்ப இது எல்லா மனிதர்களுக்கும் இது புரிவதில்லை. எல்லா மனிதர்களுக்கும் இறைசக்தி தான் எப்போதும் ஜெயிக்கும், மிகைக்கும், ஜெயித்து நிற்கும் என்ற இந்த ஞானம் பெரும்பாலான மக்களுக்கு புரிவதில்லை. எனவே அவர்கள் என்ன நினைக்கிறாள் என்று சொன்னால், பிரச்சனைகள் தீர பெரும்பெரும் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்காதா என்று எதிர்பார்க்கிறார். ஆமா, இந்த கொரோனாவுடைய காலகட்டத்தில் கூட அற்புதங்களையும் அதிசயங்களையும் எதிர்பார்த்த மக்கள் இருக்கிறார்கள். அதனால் தான் இங்க பாருங்க, ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படக்கூடிய அறியாமை காலத்தில் அவர்கள் எவற்றையெல்லாம் தெய்வமாக கண்டிருந்தார்கள், எதை கண்டெல்லாம் அவர்களுக்கு மனிதனுக்கு ஆச்சரியமும் பயமும் இருந்ததோ அதெல்லாம் கடவுள். நன்றாக இதை நீங்கள் நினைவில் நிறுத்த வேண்டும். ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படக்கூடிய அறியாமை காலத்தில் எதை கண்டெல்லாம் மனிதன் ஆச்சரியப்பட்டானோ, அதிர்ச்சியானோ, பயப்பட்டானோ அதெல்லாம் கடவுள்கள் அவர்களுக்கு தான். மரம், மட்டை, குட்டை, எல்லாம் எல்லாம். அதனால தான் இங்க கூட 30-30 கோடி தேவர்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். இதனுடைய விளைவை நீங்கள் பார்க்கலாம். இன்றும் சமகாலத்திலும் எதை பார்த்தெல்லாம் அதிர்ச்சியும் பயமும் அச்சமும் ஏற்படுகிறதோ அதெல்லாம் கடவுள் என்ற இதற்கு உதாரணம் தான் கோயம்புத்தூரில் கொரோனாவுக்கு கோவில் கட்டினார். அப்ப கொரோனாவை பார்த்த அச்சம் அது கோவிலாக மாற்றி, அதை தெய்வமாக மாற்றி வழிபடக்கூடிய காரணம் என்ன? மனிதனுக்கு இந்த இறைசக்தி ஒன்று இருக்கிறது என்பதையே கருதாமல் மனிதன் என்ன செய்யறான்னா, அது கடவுளாக மாற்றி அங்கே அதிசயம் நடக்காதா, அற்புதம் நடக்காதா என்று அவன் எதிர்பார்க்க தொடங்குறான். எனவே கண்ணியத்துக்குரிய அமைச்சர்களே, எல்லாம் சிலர் இருக்கிறார்கள், எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவான். மனிதர்கள் இரண்டு வகையா இருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், மனிதன் வந்து மனிதனுக்கு அல்லாஹால ஆற்றலை வழங்கியிருக்கிறான் இல்லையா, இந்த ஆற்றலை வைத்து எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும் என்று கருதுகிற மனிதர்கள் இருக்கிறார்கள். அதேவேளை இல்ல, இறைசக்தி எதுவுமே தேவையில்லை, நாமளே செய்து கொள்ளலாம் என்றும், இல்லாவிட்டால் எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவான் என்று எந்த முயற்சியும் செய்யாமல் இருக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த இரண்டையும் இஸ்லாம் தவறு என்று சொல்கிறது. மனிதனுக்கு அல்லாஹால சக்தியை கொடுத்திருக்கிறான், ஆற்றலை கொடுத்திருக்கிறான், சில ஸ்கில்ஸை கொடுத்திருக்கிறான். எனவே மனிதனுக்கு வழங்கியிருக்க ஆற்றல் அடிப்படையில் அவன் நேரிடுகிற பேராபத்துக்கள், எதிர்கொள்கிற பேரிடர்கள் இவற்றையெல்லாம் தனக்கு வழங்கப்பட்ட ஆற்றலின் மூலம் எதிர்கொள்ள வேண்டும், எதிர்த்து நிற்க வேண்டும், அதை எதிர்க்க தயாராக வேண்டும் என்று அல்லாஹாலா சொல்லுகிறான், அல்லாஹாலா விரும்புகிறான். அது எதிர்த்து போராட வேண்டும். போராடியதற்கு பின்பு இறைசக்தியின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்கள் எதிரியையும் அல்லாஹுடைய எதிரியையும் திகிலடைய செய்ய வேண்டும் என்பதற்காக குதிரைப்படையும் உங்களால் முடிந்த வலிமைகளையும் நீங்கள் திரட்டிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான், மனிதனுக்கு வழங்கப்பட்ட ஆற்றல்களை எல்லாம் நீங்கள் ஒன்று திரட்டிக் கொள்ளுங்கள், அல்லாஹுடைய எதிரியை உங்களுடைய எதிரியை திகிலடைய செய்ய வேண்டும் என்பதற்காக. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஒரு பிரச்சனை வருது, ஒரு பேரிடர் நிகழ்கிறது என்று சொன்னால், ஒரு நோய் தொற்று வருகிறது என்று சொன்னால், உங்களால் முடிந்த ஆற்றல்களை ஒன்று சேருங்கள், திரட்டுங்கள், அதற்காக போராடுங்கள். நான் நிறைய பேர் என்ன செய்றாங்க, மாஸ்கும் போடுறது கிடையாது, சமூக இடைவெளி பின்பற்றுறதும் கிடையாது, பள்ளிவாசல நாம நீங்கன்னா கூட நம்ம பக்கத்துல வந்து நிக்கிறாங்க, எதுக்கு இங்க தேவையில்லை, கொரோனா ஒண்ணும் கிடையாது, கொரோனா எதுவும் இல்லை என்று இன்னும் சொல்லக்கூடிய அல்லாஹ்வை ஐவேளை வணங்குகிற முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். மாஸ்க் போடுறது கிடையாது, முகக்கவசம் அணிவது கிடையாது, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க அப்படி என்று சொல்லி நம்மை கேலியாக கிண்டலாக பார்க்கிற மக்கள் இருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அருமை சொல்ல, அல்லாஹு தாலா சொல்கிறான், உங்களால் ஆன எல்லா சக்திகளையும் எல்லா ஆற்றல்களையும் ஒன்று திரட்டுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஃமினுல் கவி கைரன் வஹப்பு இலல்லாஹ்
மினல் முஃமினல் தஈஃப் பலவீனமான ஒரு இறை நம்பிக்கையாளனை விட பலசாலியான ஒரு இறை நம்பிக்கையாளனை அல்லாஹ் அதிகம் விரும்புகிறான். ஏ பலசாலியால என்ன வேண்டும் செய்ய முடியும்? அவனிடத்திலும் ஈமான் இருக்கிறது, பலவீனமான மனிதனிடத்திலும் ஈமான் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா அவன் நோஞ்சானா இருக்கலாம், அவனால என்ன செய்ய முடியும்? பலசாலியான மோமினை அல்லாஹ் அதிகம் நேசிக்கிறான் என்று சொல்லப்பட்டதற்கான காரணம் என்ன? அவனிடத்துல ஆற்றல் இருக்கிறது, அவனுடைய சக்தி இருக்கிறது, அவன் எதிர்த்து போராடுவான், இஸ்லாத்திற்காக உழைப்பான், பேரிடரை எதிர்கொள்வான் என்பதற்காகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் அக்லு சலீம் ஃபில் ஜிஸ்ம சலீம், ஆரோக்கியமான உடலில் தான் ஆரோக்கியமான அறிவு இருக்கிறது. உடம்பே நோஞ்சானா இருந்தா அறிவு வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. ஒரு ரொம்ப அறிவாளி சோம் இல்லாம படுக்கையில படுத்து கிடக்கிறாருன்னா அவர்கிட்ட போய் ஒரு அபிப்பிராயம் கேட்டு பாருங்க, ஒரு கருத்து கேட்டு பாருங்க, எதுவுமே ஒழுங்கா சொல்ல முடியாது. எனவே உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும், அப்போதுதான் அறிவு ஆரோக்கியமாக வேலை செய்யும் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, அல்குர்ஆன் நீங்கள் புரட்டி பார்த்தால் ஆற்றல்கள், சக்திகள், திறமைகள் கொடுக்கப்பட்ட நிறைய மனிதர்களை அல்லாஹு தஆலா பாராட்டுகிறான். இப்ராஹிம் இஸ்மாயில் நமது அடியார்கள் இஸ்ஹாக்கை நினைவுகூர்ந்து பாருங்கள், யாக்கூபை நினைவுகூர்ந்து பாருங்கள், இப்ராஹிமை நினைவுகூர்ந்து பாருங்கள், இவர்களுக்கெல்லாம் நாம் பலம் மிக்கவர்களாக வழங்கினார் திகழ்ந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். இந்த நபிமார்ல சொல்லிட்டு இவங்க எல்லாம் பலம் மிக்கவர்களாக ஆற்றல் மிக்கவர்களாக திகழ்ந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா பாராட்டுகிறார். மனிதனுக்கு அல்லாஹ் எவ்வளவு ஆற்றல்கள் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனா இந்த ஆற்றல்களை வைத்துவிட்டு இறை சக்தியை, இறை ஆற்றலை மிஞ்ச முடியுமா என்று சொன்னால் அப்படி நாம வந்து கற்பனை செய்து விடக்கூடாது. அல்லாஹு தஆலா மனிதனுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், அது ஒரு சக்தி, அது ஒரு ஆற்றல். அல்லாஹு தஆலா அறிவை கொடுத்திருக்கிறான், பொருளை கொடுத்திருக்கிறான், பதவியை கொடுத்திருக்கிறான், வேலையை கொடுத்திருக்கிறான். ஆனால் இவற்றோடு ஈமான் சேருகிற போது மிகப்பெரிய பலம் பெற்றவனாக அவன் மாறுகிறான். இந்த ஆற்றல்களை வைத்து நாம் சொல்கிறோம், செவ்வாய் கிரகத்திற்கு தண்ணீர் தேடுகிறான் மனிதன் இல்லையா, உள்ளங்கையில் உலகத்தை கொண்டு வந்து வைத்து விட்டான், மருத்துவ உலகில் கொடிகட்டி பறக்கிறான் மனிதன், விஞ்ஞான வளர்ச்சி மூக்கின் மேல் விரல் வைக்கிற அளவுக்கு வளர்ந்து நிற்கிறான். இதெல்லாம் மனித ஆற்றல்கள் இல்லையா? தற்காப்பு நடவடிக்கைகளை இதன் மூலம் எடுக்க சொல்கிறான். உங்களுக்கு வழங்கப்பட்ட ஆற்றல்கள் மூலமா, உங்களுக்கு வழங்கப்பட்ட சக்தியின் மூலமாக நீங்கள் தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த பேரிடர் காலத்தில் இஸ்லாம் காட்டி இருக்கிற வழிமுறைகளை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வழங்கப்பட்ட ஆற்றல்கள் மூலமாக நோய் தொற்று வருகிற போதும் பேரிடரின் போதும் தனிமைப்படுத்தலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று புகாரில் பதிவு செய்யப்பட்ட நபிபொழி நமக்கு அறிவிக்கிறது. சிங்கத்திலிருந்து விரண்டோடுவதைப் போல தொற்று நோயிலிருந்து நீங்கள் விரண்டோடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும். உங்கள் ஆற்றலை நீங்கள் அங்கே பயன்படுத்துங்கள் இல்லையா. சமூக விலகலை நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. நோயாளியையும் நோயால் ஆரோக்கியமானவர்களையும் ஒரே இடத்தில் வைக்காதீர்கள் என்று புகாரில் அறிவிக்கப்பட்ட நபிமொழி நமக்கு அறிவிக்கிறது. பயணத்தை தடை செய்திருக்கிறது நோய் தொற்றுகளின் போது, பேரிடர்களின் போது. வெளியூரிலிருந்து உள்ளூருக்கும், உள்ளூரிலிருந்து வெளியூருக்கும் செல்லாதீர்கள் என்று புகாரில் பதிவு செய்யப்பட்ட நபிமொழி நமக்கு அறிவிக்கிறது. அறிகுறிகள் தென்பட்டால் ஒதுங்கிருங்கள், பிறருக்கு தீங்கிழைக்காதீர்கள் என்று இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்ட நபிமொழி நமக்கு அறிவிக்கிறது. வீட்டிலேயே ஒதுங்கிருங்கள், தங்களையும் பிறரையும் பாதுகாப்பதற்காக. பேரிடர் காலங்களில் வீட்டிலே இருப்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உண்டு. அஹ்மதில் பதிவு செய்யப்பட்ட நபிமொழி நமக்கு அறிவிக்கிறது. பேரிடர் காலங்களில் வீட்டிலேயே தொழுது கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்திருக்கிறாங்க. அரபு நாட்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா, சல்லூ ஃபீ ரிஹாலிக்கும், மழை வந்தால் இடியிடித்தால் பேரிடர் காலங்களில் ஹையால ஸலா ஹையால ஃபலா என்று சொன்னதற்கு பின்னாடி சொல்வாங்க, சல்லூ ஃபீ ரிஹாலிக்கும், சல்லூ ஃபீ ரிஹாலிக்கும், என்ன பொருள், வீட்டிலேயே தொழுது கொள்ளுங்கள் என்று. அப்ப இதெல்லாம் இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறது. நம் ஆற்றல்கள் மூலமாக இதனை பயன்படுத்த வேண்டும் இல்லையா. பொறுமையுடன் மருத்துவம் செய்யுங்கள் இஸ்லாம் சொல்லி தருகிறது. முகக்கவசம் பேண சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தும்மும் போது தனது முகத்தை ஆடையால், தனது கரங்களை கொண்டு ஆடையால் குத்திக் கொள்வார்கள், அப்படியே அதை மூடிக்கொள்வார்கள், மறைத்துக் கொள்வார்கள் என்று நபிமொழிகள் நமக்கு அறிவிக்கிறது. வீட்டில் நுழைந்தால் கைகால்களை கழுவுவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று முஸ்லிமில் அறிவிக்கப்பட்ட நபிமொழி அறிவிக்கும். கைய கால கழுவுக, முகத்தை மூடுங்க, இதெல்லாம் பாருங்க. இன்னைக்கு சொல்லித்தரது எல்லாமே இஸ்லாம் காட்டிய வழிமுறைகளா இருக்கிறது. இவற்றையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இதெல்லாம் சொன்னதற்கு பின்னாடியும் அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, குரானா கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, அருமை சொல்ல, இது மனித ஆற்றல். இதன் மூலமாக நாம வந்து ஓரளவு நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும். குடை இருக்குது பாருங்க, குடை, குடை வந்து அந்த குடையை பிடிச்சி நம்ம மலையில போனா மலையை குடை தடுத்து நிறுத்தாது, ஆனால் மலைக்கு கீழே நிற்பதை நமக்கு சாத்தியமாக்கி தரும். குறைஞ்சபட்சம் நாம வந்து அதை எதிர்த்து நிற்பதற்கு அந்த குடை வந்து நமக்கு சாத்தியமாக்கி தரும். எனவே கண்ணியத்துக்குரிய அருமை சொல்லே, மனிதன் என்ன நினைக்கிறான் நான் சில போது
அவனுக்கு வழங்க. இப்ப நம்ம கொரோனாவுடைய தடுப்பு கண்டுபிடிச்சாச்சா, தடுப்பூசி. இப்ப மனிதன் என்ன நினைக்கிறான் சில போது, மனித சக்தி இறை சக்தியை மிகைத்து விட பாடுறான், மனிதனால முடியாது எதுவும் இல்லை. அங்குதான் மனிதன் பிழை செய்கிறான், அங்குதான் மனிதன் தவறளிக்கிறான், இறை சக்தியை மறக்கிறான். இறை சக்தியை மறந்து தலைக்கணத்தோடு, தற்பெருமையோடு, கர்வத்தோடு, செருக்கோடு நடக்கிற போது அங்கு இறை சக்தி மிகைத்து நிற்கிறது. இதை நாம் மறந்து விடக்கூடாது. அப்போ அல்லாஹ்வை மறக்கிற போது, அல்லாஹ்வுடைய ஆற்றலை மறக்கிற போது, அல்லாஹு தாலா தனது ஆற்றல் மூலம் மனித ஆற்றலை அடித்து துவம்சம் செய்கிறான். இதை நாம் மறந்து விடக்கூடாது. அல்லாஹ் நிச்சயமாக பலம் மிக்க சக்தி ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். தலைக்கணம் தற்பர்மை அது வெளிவருகிற போது அல்லாஹுடைய ஆற்றல் வெளிவரும். எத்தனையோ சமூகங்களை நீங்க பாருங்க, அல்லாஹு தாலா பல ஆற்றல்களை கொடுத்திருந்தான், பல சக்திகளை கொடுத்திருந்தான், பல திறமைகளை முன் சென்ற சமூகங்களுக்கு வழங்கியிருந்தான். ஆனால் அந்த ஆற்றல், அந்த சக்தி, அந்த திறமைகள் மூலமாக அவர்கள் என்ன கருதினார்கள் என்று சொன்னால், இறைவாற்றல் ஒன்றும் கிடையாது, இறை சக்தி எதுவுமே கிடையாது, நாங்க தான் பலம் மிக்கவர்கள், நாங்க தான் எங்களுக்கு தான் சக்தி இருக்குன்னு நினைச்சாங்க. இறைவனை மறந்தாங்க, இறை ஆற்றலை மறந்தாங்க, இறை சக்தியை மறந்தாங்க. அல்லாஹ்வுடைய சக்தி அங்கே வருகிறது. நீங்க ஆரம்பத்திலேயே ஒரு சும்மா ஒரு பறவை பார்வை பாருங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் மேல் ஜாதி கீழ் ஜாதி பிரச்சனை பயங்கரமாக கொண்டு வந்தாங்க. மேல் ஜாதினா உண்மையிலே பிறப்பிலே மேல் ஜாதி கீழ் ஜாதி என்றல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் கீழ் ஜாதி என்று கருதினார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் ஆணவத்தால் தலைக்கிணத்தால் இருந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு உபதேசம் பண்ணா, 950 வருடங்கள் உபதேசம் பண்ணாங்க. அந்த நூட்டை என்ன சொன்னாங்க, உண்மை சொல்கிறீர் என்று சொன்னார். அந்த வேதனை வரும், வேதனை வரும், தண்டனை வரும், தண்டனை வரும் சொல்றீங்களே, அதை கொண்டு வாருங்க என்று சொல்லி காட்டினார்கள். என்ன ஆயிடுச்சு? இப்ப அல்லாவை மறக்கிறார்கள், தலைக்கணத்தோடு செருக்கோடு இருந்தார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தலா பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கால எல்லாவரையும் அடித்து அவன் நொறுக்கிறான் இல்லையா? ஃபிரௌனை நீங்க பாருங்க, ஃபிரௌனோட கூட்டம் 600,000 பனி இஸ்ரவேலர்களை அடிமைகளாக நடத்தினார்கள். அப்ப அடிமைகளாக, வேலைக்காரர்களாக, ஈவிரக்கம் இல்லாமல் கொன்று குவித்தார்கள் அந்த ஆண்களை. அது மட்டுமல்ல, அந்த ஃபிரான் நான் தான் ஆண்டவன் என்று சொல்லி காட்ட, ரப்புக்கும் உங்களுடைய உயர்ந்த ஆண்டவன் என்று சொல்லி காட்டினான் அவன். இந்த நைல் நதி, இந்த எகிப்தில் ஓடுகிற நதிகள் எல்லாம் என்னுடைய பாதங்களுக்கு கீழாக ஓடுகிறது, என்னுடைய ஆணைகளுக்கு கட்டுப்பட்டிருக்கிறது என்று இப்ப தலைகால் புரியாம ஜெபித்தியர்களும் அந்த ஃபிரௌனும் அந்த நடந்து ஆண்டவன் இல்லைன்னு சொல்லல, நான் தான் பெரிய ஆண்டவன் என்று சொல்ல போது அல்லாஹு தாலா அந்த நதியில, அந்த கடல்ல அல்லாஹு தாலா அவர்களை என்ன செய்தான், முக்கிய எடுத்தான். அப்ப காப்பாற்ற யாரும் இல்லை, இறை சக்தி அங்கே மிகைத்து நிற்கிறது. லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை பாருங்க, அநியாயம் செய்தார்கள். அது மட்டுமல்ல, மிக கேவலமாக யாரும் செய்யாத ஒருபால் உறவுக்கு அவர்கள் அந்த இழிசையில் ஈடுபட்டார்கள். அவர்களும் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கிட்ட என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய வேதனை வரும், வேதனை வரும் சொல்றீங்களே, கொண்டு வாருங்கள், நீர் இந்த உபதேசம் பண்ற வேலையை மட்டும் விட்டுவிடவில்லை என்றால், லூத்தே உண்மை நாம் இந்த கிராமத்தை விட்டு வெளியேற்றுவோம், கல்லால் அடித்துக் கொள்வோம் என்று சொல்லி காட்டினார். அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான், அப்போ அந்த கிராமத்தை அப்படியே பெயர்த்து மேற்பகுதியை கீழாக ஆக்கி அல்லாஹு தாலா அடித்து துவம்சம் செய்து சுடுகற்களால் அந்த கிராமத்தை அல்லாஹு தாலா என்ன செய்தான், ஆசம் செய்தான். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தினராகிய ஆது கூட்டத்தை நீங்கள் பாருங்க, வியாபாரத்தில் மோசடி, தலைக்கணம், என்ன சொன்னார்கள், மன் அஷத்து மின்னா குவ்வா, இந்த உலகத்தில் எங்களை விட சக்தி பெற்றவர்கள் யார் என்று சக்தியை தலைக்கணத்தோடு நினைவு கூர்ந்தார். எங்களை விட பலசாலி யாருமே இல்லை என்று அல்லாஹு தாலா என்ன சொன்னார், தலை இல்லாத முண்டங்களாக அவர்களை அல்லாஹு தாலா ஆக்கினான். இறை சக்தி அங்கே மிகைத்து நின்றது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை பாருங்க, இயற்கை வளங்களை சுரண்டினார்கள், சூறையாடினார்கள். இந்த கனிம வளங்களை எல்லாம் சுரண்டுறாங்க இல்லையா, மண் வாய்க்கால் மண் எடுக்கிறாங்க, பாறைகளை குடைகிறார்கள், வெடி வைத்து தகர்க்கிறார்கள் எல்லாம். அப்ப இதெல்லாம் வந்து இயற்கை வளங்களை சூறையாடுதல், வளங்களை நாசம் செய்தல், திமிரு தலைக்கணும் எல்லாம் அல்லாஹ்வுடைய என்னாச்சு, அவர்களும் சொன்னார்கள், இந்த உலகத்தில் எங்களை விட சக்தி விட்டவர்கள் யாரும் இல்லை, ஆண்டவனுடைய சக்தி என்பதெல்லாம் கிடையாது என்று சொன்ன போது அல்லாஹு தாலா ஒரு பேரடியால், பேரிடியால் அவர்களை கரிக்கட்டைகளாக அல்லாஹு ஜல்லஷானு தாலா மாற்றி விட்டார். இப்ப இதே மாதிரி நிறைய நீங்க வரலாற்றை சொல்லிட்டே போலாம். இந்த வரலாறுகளை எல்லாம் சொன்னதற்கு பின்பாடி அல்லாஹு தாலா என்ன சொல்றான், கானுகும் அஷத்து மின்னும் குவா, ஒருவர் மற்றவரை விட பலம் மிக்கவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு சொல்கிறான். அல்லாஹு தாலா அழித்தொழித்த மக்கள் வேதனையை கண்ணுக்கு முன்னால் பார்க்கிற போது அல்லாதான் பலசாலி என்பதை அறிந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாதான் பலசாலி என்பதை அந்த மக்கள் அறிந்திருக்க வேண்டுமே என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்போ மனிதனுக்கு வழங்கப்பட்ட ஆற்றல்கள், திறமைகள்,
அவனுக்கு வழங்கப்பட்ட எல்லா விதமான திறமைகள் ஸ்கில்ஸ் எல்லாமே அவனு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தும் ஆற்றல்களை அல்லாஹு தாலா இறைவனை மறக்கக்கூடிய வண்ணம் அவன் பயன்படுத்தக்கூடாது. தலைக்கணம், செருக்கு, திமிர் இந்த மாதிரி விஷயங்கள் அவன் அந்த நினைப்பே அவனுக்கு வரக்கூடாது. கண்ணியத்துக்குரிய அருமை சொல்லி இறை சக்தியை ஒருபோதும் ஒருவராலும் அவன் மீற முடியாது என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா சொல்கிறான், அல்லாஹுவை யாராலும் உங்களால் ஜெயிக்க முடியாது என்று அல்லாஹு தாலா குறிப்பிட்டு தருகிறான். மனித சக்தி, மனிதனுக்கு வழங்கப்பட்ட ஆற்றல்கள், திறமைகள் எல்லாமே வந்து என்னத்துக்கு அப்படின்னா வந்து தீமையை தடுப்பதற்கும் பேரிடர்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அல்லாஹு தாலா வழங்கியிருக்கிறான். ஆனால் அதில் கூட அல்லாஹுடைய சக்தி வருகிற நேரத்தில் எல்லாம் அடித்து துவம்சம் செய்யப்படும் என்ற உண்மை நாம் மறக்க கூடாது. துல்கர்ணனுடைய வரலாற்றை நீங்கள் படித்துப்பார். துல்கர்ணன் சூரத்துல் காஃபில் அல்லாஹு தாலா சொல்கிறான், ஒரு கிராமத்துக்கு அவர் செல்கிறார். அங்கே யாஜூஜ் மாஜூஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கூட்டத்தினர் அந்த கிராமத்தை நாசம் செய்கிறார்கள். அப்போது பாதுகாக்குமாறு அந்த கூட்டத்தினர் விண்ணப்பம் செய்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர் வந்து எஃகு பாலங்களால் தடுப்பு சுவர் அமைக்கிறார். மனித ஆற்றலை அங்கே பயன்படுத்தி மிகப்பெரிய பேரிடரை அவர் தவிக்கிறார். பின்னர் அவர் என்ன சொல்கிறார், இறைவனுடைய உத்தரவு வருகிற போது இது சுக்குநூறாக உடைத்து நொறுக்கப்படும் என்று துல்கர்ணன் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார் அந்த மக்களிடத்து. இல்ல என்ன தெரியுது நமக்கு அப்படின்னா, மனித ஆற்றல் இருக்கிறது, மனித சக்தி இருக்கிறது, அதை தீமைகளுக்கு பேரிடருக்காக பயன்படுத்த வேண்டும். ஆனால் இறை சக்தி ஒன்று இருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது. இப்ப இந்த நேரத்துல நாம நினைக்கலாம், அப்படி என்றால் அல்லாஹு ஜல்லா ஷானு தாலாவுடைய அந்த ஆற்றல், அந்த சக்தி என்பது எப்போது வெளிப்படும்? அர்மீசர்களே, நம்முடைய விண்ணப்பத்திற்கு, நம்முடைய ஆசைக்கு, நம்முடைய அவாவுக்கு ஏற்ப அல்லாஹுடைய ஆசையோ, அல்லாஹுடைய ஆற்றலோ, அல்லாஹுடைய சக்தியோ, அல்லாஹுடைய வேதனையோ எப்போதும் வராது. இறைவன் எப்போது நாடுகிறானோ அப்போதுதான் வரும். ஒன்றை நன்றாக நாம் நினைவில் வைக்க வேண்டும், எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறான், எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா பார்த்து கொண்டிருக்கிறான், எல்லாவற்றையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், கவனித்துக் கொண்டிருக்கிறான். காபாவை இடித்து நாசம் செய்வதற்காக அபிரஹாவுடைய யானைப்படை யமன் தேசத்தில் இருந்து வந்தது. அவர்கள் திடீரென்று தோன்றினார்களா, காபாவை அடித்து நாசம் செய்ய வேண்டும் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். திடீரென்று இன்று முடிவெடுத்து நாளைக்கு வந்தார்களா? கிடையாது. திடீரென்று தோன்றதல்ல, பல மாதங்கள், பல நாட்கள் அந்த அபிரஹா திட்டம் போட்டிருப்பான் இல்லையா? அவன் திட்டம் போடும் போதெல்லாம் அல்லாஹு தாலா அவற்றை பார்த்து கொண்டுதானே இருந்தான் இல்லையா? அல்லாஹு தாலா அப்போது அடித்து நாசம் செய்தானா? இல்லையே. யமனிலிருந்து மக்காவுக்கு அவர்கள் பயணம் புறப்பட்டு வந்தார்கள். பல மாதம் அவர் வரும்போதும் அல்லாஹு தாலா அந்த அபிரஹாவுடைய யானைப்படையை பார்த்து கொண்டுதானே இருந்தார். அப்போதும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருந்தால் அடிக்கவில்லை. காபாவிற்கு பராமரிப்பாளர்கள் இருந்தார்கள், அவரெல்லாம் வெறுங்கையோடு இருந்தார். அப்போதும் அல்லாஹு தாலா பார்த்து கொண்டுதான் இருந்தான். ஆனால் தனது இல்லத்தை காப்பாற்ற தீர்மானித்த அந்த வினாடியில் அல்லாஹு தாலா மென்று துப்பிய வைக்கோல் பொருள்களைப் போல அவர்களை மாற்றவில்லையா, அவர்களை ஆக்கவில்லையா? அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய சக்தி எப்போது வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் எல்லாவற்றையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், எல்லாவற்றையும் அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கிறான், எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இன்ன பத்ஷ ரப்பிகல ஷதீத், உமது இறைவனுடைய பிடி மிக கடுமையானது என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அப்படின்னா அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும்? இப்ப இந்த கொரோனாவோட நம்ம முழுமையா இன்னும் முடிக்கவே இல்லை, முடியவே இல்லை. அல்லாஹுடைய உதவி இப்போது ஒரு வரும் என்று அல்லாஹ் தீர்மானிக்கிற அந்த வேளையில் வரும். அருமை சகோதரர்களே, எந்த ஒரு பிரச்சனையை நாம் சந்திக்காமல் அல்லாஹுடைய உதவி நமக்கு வராது. பிரச்சனையை சந்திக்காமலே, பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாம, பிரச்சனை முகம் கொடுக்காமல் அல்லாஹுடைய உதவி அல்லாஹ் தருவதில்லை. பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணி முகம் கொடுக்கிற போதுதான் அல்லாஹுடைய உதவி வரும். கழுத்தில் கத்தியை வைத்து அறுக்கும் முறை இஸ்மாயில் இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரல. இல்ல, கத்தியை வைத்து அறுக்க முற்பட்ட போதுதானே அல்லாஹ்வுடைய உதவி வந்துச்சு. அதை நீங்க நினைச்சு பாருங்க இல்லையா. இப்போ இஸ்மாயில் இஸ்லாம், இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய மகன் இஸ்மாயிலை வீட்டுல இருந்து கூட்டு வந்திருப்பாங்க, பல நாட்கள் திட்டம் போட்டிருப்பாங்க, வீட்டுல கூட்டு வந்திருப்பாங்க, அங்க கொண்டு போய் அறுக்கிறதுக்காக தரையில படுக்க வச்சிருப்பாங்க. அப்போதெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி வந்துச்சா? வரலையே. அப்ப கத்தியை அறுக்க, அப்ப பிரச்சனைகள் வந்த பின்புதான் அல்லாஹ்வுடைய உதவி வரும். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெருநெருப்புள் தூக்கி வீசி எறியப்படும் வரை இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி வரவில்லை. தூக்கி எறிந்த பின்னர் தான் அல்லாஹுடைய உதவி வந்தது. அது மட்டுமல்ல, கடல் வரை மூசா அலி இஸ்லாம் வந்தாங்க, அவங்க ஃபிரௌன் துரத்தி வந்தான், அப்போதும் அல்லாஹுடைய உதவி மூசா அலி இஸ்லாத்து இஸ்லாம் வரவில்லை. அப்ப அந்த கடலுக்கு பக்கத்துல வந்த பின்னாடிதான், இனி வேற வழி இல்லைங்கிற போதுதான் கடல் பிளந்து அல்லாஹுடைய உதவி வருது. அப்ப என்னன்னா, பிரச்சனைகளை சந்திக்கிற போதுதான், பிரச்சனை வருவதற்கு முன்பே அல்லாஹுடைய உதவி வராது.
இதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டு மலைகளுக்கு இடையில் அன்னை ஹாஜர் அம்மையார் ஓடும் முறை அல்லாஹுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்கல. ஓடிய பின்னர் தான் ஜம்சம் என்ற உதவியை அல்லாஹு தாலா கொடுத்தான். இப்ப மீன் விழுங்கும் முறை யூனுஸ் அலை சலாத்து இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி கிடைக்கல. மீன் விழுங்கிய பின்னர் தான் யூனுஸ் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி கிடைத்தது. கிணற்றில் தூக்கி வீசப்படும் வரை யூசுப் அலை சலாத்து இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி கிடைக்கல. கிணற்றுல வீசப்பட்ட பின்னர் தான் அல்லாஹுடைய உதவி கிடைச்சது. என்ன சொல்ல வர்றோம், என்ன சொல்ல வர்றோம் இதுல இருந்து அப்படின்னா, இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுகிற போது, பிரச்சனைகளை சந்தித்து முகம் கொடுக்கிற போதுதான் அல்லாஹுடைய உதவி வரும். பிரச்சனைகளையே சந்திக்காம எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவான் அல்லாஹ் பார்த்துக்குவான் என்றால் அல்லாஹுடைய உதவி வராது, அல்லாஹுடைய உதவி வராது. நாம சந்திக்கணும், களத்தில் இறங்கணும், பிரச்சனைகளை நாம வந்து ஃபேஸ் பண்ணியே தீர வேண்டும், அப்போதுதான் அல்லாஹுடைய உதவி வரும். ஆனால் ஒன்றை நாம் மறந்து விடக்கூடாது, யாரையும் அல்லாஹு தர சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டான். ஒரு ஆத்மாவுக்கு அது தாங்கக்கூடிய சக்திக்கு மேலால் அல்லாஹு தாலா அவற்றை சோதிக்க மாட்டான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே இந்த சோதனைகளின் போது இந்த விஷயங்களை நாங்கள் மேல குறிப்பிட்டு காட்டி, இஸ்மா அலி இஸ்லாம், இப்ராஹிம் அலி இஸ்லாம், அதே மாதிரி மூசா அலி இஸ்லாமுடைய நிகழ்வுகள் எல்லாமே வந்து நம்ப முடியாத நிகழ்வுகள். ஆனால் நமக்கு இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம், அல்லாஹ் மேல இருக்கிற நம்பிக்கையை நாம் இழக்கக்கூடாது. அல்லாஹ் மேல இருக்கிற நம்பிக்கையை நாம் இழந்து விடக்கூடாது இல்லையா. மூசா அலி இஸ்லாம் என்ன சொன்னாங்க, கடல் அந்த பக்கம் வருது, பக்கத்துல இருக்குது, இங்க ஃபிரோன் விரட்டி கொண்டு வருகிறான். கல்லா இன்னமை ரப்பி சையஹதீன், எனது இறைவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று அவங்களுக்கு கடல் பிளக்கும் என்ற செய்தி ஆரம்பத்திலே அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இதை நாம வந்து நினைச்சு கொள்ள வேண்டும். அதனாலதான் குர்ஆன் சொல்லுகிறது, இன்னமை உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக ஒவ்வொரு சிரமத்தோடும் இலகு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப சிரமத்தோடு நிச்சயமாக இலகு இருக்கிறது. அப்ப எல்லா சிரமங்களையும் அல்லாஹு தஆலா லெகுவாக்குவான், லேசாக்குவான் என்ற அந்த நம்பிக்கை நாம் என்ன செய்து விடக்கூடாது என்று சொன்னால், நாம் தளர விட்டு விடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய அருமை சொல்லுங்கள், மனித சக்திகள் எல்லாவற்றையும் நாம் பயன்படுத்தி விட்டோம், ஆனாலும் நமக்கு இன்னும் முழுமையான வெற்றி கிடைக்கவில்லை என்று சொன்னால், இது போன்ற சந்தர்ப்பங்களில் அல்லாஹுடைய சக்தியை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள் அதை நாம பார்ப்போம். மனித சக்தி, மனித ஆற்றல்கள் எல்லாவற்றையும் நாம பயன்படுத்திட்டோம், ஆனாலும் முழுமையான வெற்றி கிடைக்கவில்லை என்று சொன்னார். எப்போது அல்லாஹுடைய சக்தியை பெற்றுக்கொள்வதற்கு என்னென்ன வழிமுறைகள்? ஒன்று, மனித ஆற்றலை முழுமையாக பயன்படுத்த வேண்டும், அதில் அல்லாஹை மறக்க கூடாது. அப்போ நம்முடைய ஆற்றல், நம்முடைய சக்தி, நம்முடைய திறமைகளை நாம பயன்படுத்துகிற போது அல்லாஹை மறக்கக்கூடாது. அப்படியும் முழு பலன் கிடைக்காவிட்டால் நிராசை எண்ணம் கூடாது. அல்லாஹ் மேல நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் நிராசை எண்ணம் வைக்கக்கூடாது. இரண்டு, மூன்றாவது, பிரார்த்தனைகள் ஒரு ஆயுதம், துவா ஒரு ஆயுதம், விதியை மாற்றக்கூடிய ஒரே ஆயுதம் பிரார்த்தனை தான். எனவே அந்த பிரார்த்தனையை நாம் விடாமல் தொடர்ந்து செய்ய வேண்டும். நான்காவது, மிக முக்கியமாக என்னவென்று சொன்னால், நாம ஏதாவது ஒரு நல்ல செயல் செஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நல்ல செயலை முன்வைத்து நாம பிரார்த்தனை செய்யணும். அல்லாவுக்கும் நமக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு செயல் இருக்கலாம், அது யாருக்கும் தெரியாது, அம்மா அப்பாவுக்கு கூட தெரியாது, அப்பா அம்மாவுக்கு தெரியாது, மனைவி மக்களுக்கு தெரியாது, நமக்கு மட்டும், அல்லாவுக்கு நமக்கு மட்டும் தெரிந்த ஒரு நல்ல செயல் இருக்கலாம். அந்த செயலை முன்வைத்து, யா அல்லாஹ் இந்த மாதிரி நான் செய்தேன் யா அல்லாஹ், அந்த செயலின் பொருட்டால் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இதை வந்து நிவர்த்தி செய்வாயாக, நிவாரணம் தருவாயாக, அல்லது ஏதேனும் ஒன்று. இப்ப மனித சக்தியால் முடியாத மோசமான நோய், கொடிய விபத்து, சாத்தியமற்ற செயல்கள், நெருக்கடி நிலைமைகள், இவற்றிலிருந்து அல்லாஹ்வுடைய சக்தியை உதவியை பெறுவது எப்படி என்று சொன்னால் துஆதம். ஐயூப் அலி சலாத்து இஸ்லாம் அவர்களை பாருங்க, கொடுமையான நோய் தொற்று அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான், ஊர் மக்கள் விலகினார்கள், குடும்பம் விலகியது, பிள்ளைகள் மனைவி எல்லோரும் ஒதுக்கினார்கள், கவலைக்கு ஆள் இல்லாமல் இருந்தார். அல்லாஹ்ட்ட ஐயூப் அலி சலாத்து இஸ்லாம் கேட்டான், யா அல்லாஹ், மிக மோசமான கொடிய நோய் தொற்று என்னை பாதித்திருக்கிறது, நீதான் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளர்கள். அப்ப அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஃபஸ்தஜபனா லஹு ஃபகஷஃப்னா பிஹி மா ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர், நாம் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டோம், அவருக்கு வந்த தீங்கை நாம் நீக்கி கொடுத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மீண்டும் பழைய வாழ்க்கையை கொடுத்தோம். அப்ப இங்கே நமக்கு மிகச்சிறந்த பாடம் அய்யூப் அலி இஸ்லாமுடைய வாழ்க்கையிலிருந்து கிடைக்கிறது. மிக கொடிய நோய் தொற்றிலிருந்து மனமுறையும் பிரார்த்தனை செய்திருக்கிறார். எனவே இந்த கொடிய நோய் தொற்று விலகிக்கொண்டே இருக்கிறது, முற்றிலும் விலகுவதற்கு நாம் மனமும் அந்த அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை புரிய வேண்டும். இரண்டாவது, நீங்க பாருங்க வந்து கொடிய விபத்திலிருந்து கூட பிரார்த்தனைகள் நம்மை காப்பாற்றும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நிகழ்வை சஹாபாக்களுக்கு கூறுகிறார். ஒரு குகையில் மாட்டிக்கொண்ட மூன்று தோழர்களை குறி
முற்கால மூன்று பேரும் ஒரு குகைக்குள்ள மாட்டிட்டாங்க. குகை வாசல் அடைத்து விட்டது, மரணம்தான், மரணம் முருகிதான் என்று அவர்களுக்கு தெரிந்தது. ஆனாலும் அந்த மூன்று பேரும் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த மிக முக்கியமான செயலை முன்வைத்து அவர்கள் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை புரிகிறார்கள். அந்த குகையுடைய வாசல் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிதப்பா. இங்கே கொடிய விபத்தில் கூட பிரார்த்தனைகள் நமக்கு பலன் தருகிறது. மூன்றாவது என்னவென்று சொன்னால், சாத்தியமற்ற நிகழ்வுகளை கூட பிரார்த்தனை அசாத்தியமாக்கி காட்டும். அசாத்தியமான நிகழ்வுகளை கூட சாத்தியமாக்கி காட்டும். உங்களுக்கு தெரியுமா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை புரிகிறார். ஏன் தெரியுமா நான் பிரார்த்தனை புரிய சொல்றேன், அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை இல்லை, ஒன்று. இரண்டாவது முதுமை, மூன்றாவது எலும்புகள் நலிவடைந்து விட்டன, நாலாவது மனைவி பிள்ளை பேர் இல்லாத மலடு என்று அறிவிக்கப்பட்டு தெரிந்து விட்டது. இந்த நேரத்துல மருத்துவ உலகம் இது போன்ற குணங்கள் ஒருவரிடத்தில் இருந்தால், இது போன்ற ஸ்டேட்டஸ் இருந்துச்சுன்னா என்ன சொல்லும், அதாவது முதுமை ஒன்று இருக்கிறது, குழந்தை பாக்கியம் இவருக்கும் கிடையாது, குழந்தை பாக்கியம் மனைவிக்கும் கிடையாது, எலும்புகள் நலிவடைந்து விட்டன, இனி குழந்தையே பிறக்காது. இதை மெடிக்கல் என்ன சொல்லணும் சொல்லுங்க பாபா, இவருக்கெல்லாம் குழந்தை பிறக்காது பாருங்க. அப்ப சாத்தியம் இம்பாசிபிள் என்று சொல்லும், அசாத்தியம் என்று சொல்லும். ஆனால் அவர் நம்பிக்கை இழக்கல அல்லாட்ட. அவர் என்ன கேட்கிறாரு, இதுநாத ரப்பியா, தன் இறைவனை அவர் மென்மையாக அழைத்தார். என்ன சொன்னாரு, கால ரப்பி நீ வகனல்லாத மின்னி, எனது எலும்புகள் நலிவடைந்து விட்டன, தலை நரைத்து விட்டது என்று சொல்லிட்டு, என் மனைவி வந்து மலடாக இருக்கிறாள், எனக்கு முதுமை. நாலு காரணத்தை சொல்றாரு, குழந்தையின்மைக்கு இன்றைய மருத்துவம் சொல்கிற நான்கு முக்கியமான காரணம். நான் நலிவடைந்து விட்டேன், எலும்பெல்லாம் நலிவடைஞ்சிருச்சு, தலை நரைத்து விட்டது, என்னுடைய மனைவி மலடாக இருக்கிறாள், எனக்கு முதுமை வேற வந்துருச்சு. ஆனாலும் அல்லாஹு தஆலா என்ன சொல்றான் பாருங்க, யா ஜக்கரியா இன்னா நுபஷிர் அல்லாஹுவால முடியாதது எதுவும் இல்லை, பிரார்த்தனையால் நடைபெறாதது எதுவும் இல்லை என்ற காரணத்தை அல்லாஹு தஆலா சொல்றான். என்ன சொல்றேன், இப்போ மூணு துவாக்களால் விடுவிக்கப்பட்ட நோயால் துவாவிலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார், நிவாரணம் பெற்றிருக்கிறார்கள். கொடிய விபத்திலிருந்து துவாவால் பிரார்த்தனையால் அவர்கள் பாதுகாப்பு பெற்றிருக்கிறார்கள். சாத்தியமற்ற செயல்களை கூட பிரார்த்தனைகள் சாத்தியமாக்கி காட்டியிருக்கிறது. நெருக்கடியான நிலைமைகளில் கூட பிரார்த்தனைகள் உதவி செய்யும். தாயிபிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், தாயிபுடைய நிகழ்ச்சி தெரியாத யாரும் இருந்திருக்க மாட்டார்கள் இல்லையா. கல்லாலும் சொல்லாலும் அடித்து பாதங்கள் ரத்தம் வழிந்தோடி கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட என்ன, அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலைக லஃப குவ்வத்தி, என் பலவீனத்தை நான் உன்னிடத்தில் முறையிடுகிறேன் யா அல்லாஹ் என்று சொல்லிட்டு மனமுடிய பிரார்த்தனை செய்யறாங்க. அல்லாஹுடைய உதவி எங்கே வருகிறது? அப்ப நெருக்கடியான நிலைமைகளில் கூட பிரார்த்தனைகள் நமக்கு கை கொடுக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரே, இறை சக்தி தான் எப்போதும் மேலோங்கும். அல்லாஹ் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான். நமக்கு வழங்கப்பட்ட ஆற்றல்கள், சக்திகள், திறமைகள் இவற்றை எல்லாம் பேரிடர் பெருந்தொற்று இவற்றுக்காக நாம் பயன்படுத்த வேண்டும், எதிர்த்து நிற்க வேண்டும். அதேவேளை அல்லாஹுவை நாம் மறந்து விடக்கூடாது. அல்லாஹுவை நாம் மறந்தால், இறைவனை மறந்தால், இறை சக்தியை மறந்தால், அந்த சக்திக்கு மேலாக அப்போது இறைவனுடைய சக்தி வெளிப்படும். நம்முடைய சக்திக்கு மேலாக எதிர் சக்தியாக இறை சக்தி வெளிப்படுகிற போது அதை அழித்து துவம்சம் செய்கிற சக்தியாக இருக்கும். அந்த மாதிரி நிலைமைக்கு நாம் போய்விடக்கூடாது. நிராசை ஒருபோதும் கூடாது. இறை நிராகரிப்பாளர் தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நிராசை அடைவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாம் முஸ்லிம்கள், நாம் மோமின்கள். எனவே ஒருபோதும் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நிராசை அடைந்து விடக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறார், நிச்சயமா இந்த உலகத்திலும் மறுமையிலும் நாம் நபிமார்களுக்கும் மோமின்களுக்கும் நிச்சயம் உதவி செய்வோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரே, நமக்கு அல்லாஹ் ஆற்றல்களை தந்திருக்கிறான், திறமைகளை தந்திருக்கிறான், மிகப்பெரிய மிகப்பெரிய ஸ்கில்ஸ்களை தந்திருக்கிறான். எனவே இவற்றையெல்லாம் பேரிடர் பெருந்தொற்று இவற்றுக்காக இவற்றிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக நாம் பயன்படுத்த வேண்டும். அதே வேளை அல்லாஹை மறந்து விடக்கூடாது. அதில் ஏனென்றால் அல்லாஹுடைய சக்தி தான் மிகைக்கும். நிச்சயமாக எல்லாம் அல்ல, அல்லாஹு ஜல்லஷானு தாலா கேட்டவற்றை கேட்டவற்றின்படி நடப்பதற்கான பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தாலா வ பரக்காத்துஹு. வ அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. வ அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் முதல்ல இன்றையும் சிறப்பான பேச்சு கொடுத்துருங்க. அலமதுல்லா நிறைய பல
நிறைய உதாரணம் கொடுத்தீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொன்னீங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து எப்படி கடல் பிளந்தது, லூத் அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொன்னீங்க, அப்புறம் ஹாஜரா பீவி வந்து எப்படி ஜம்ஜம் வந்து சொன்னீங்க, அப்புறம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மீன் வயசுல போயிட்டு எப்படி அவங்க வந்து உயிர் போயிட்டு வந்தாங்க, அடுத்து வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொன்னீங்க, அப்புறம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் புதிய நோய் தொற்றுல இருந்து எப்படி அல்லாஹ் பாதுகாத்தான் அப்படின்னு. உமானத்துல எல்லாருக்குமே தெரியும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தோம் வந்து இங்கதான் இருக்குது, சலாலால இருக்கும் போது சலாலா படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஜாக்கப் படம் போட்டு ஒரு இது ஒண்ணு இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொன்னீங்க நிறைய விஷயம். என்ன அப்படின்னா இவ்வளவு பேர் வந்து எதுல வந்து இறை சக்தி தான், என்னதான் நம்ம வந்து பெரிய அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாலும் சரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஸ்டக் ஆயிடுவாங்க. அந்த ஸ்டக்காகிற சமயத்துல வந்து யார் நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா அல்லாஹ்தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இறைசக்தி தான் பொதுவா சொல்லுவாங்க, சக்திக்கு மீறி அல்லாஹ் வந்து தண்டனை கொடுக்க மாட்டான், சக்திக்கு மீறி அல்லாஹ் வந்து இது அது வந்து கரெக்டா சொல்லியிருக்கீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ பொதுவாக சொல்லுவாங்க தமிழ்ல சொல்லுவாங்க அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அரசன் அன்று கொள்ளதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்பெல்லாம் அரசனும் கிடையாது கிடையாது. இந்தியாவில எடுத்தீங்கன்னா பெரிய பாவம் பண்ணாலும் பெரிய தண்டனை கொடுத்தா அவ்வளவு வெளியில சுத்திட்டு இருக்கான். தொடர்ந்து தெய்வம் நின்று கொள்ளுங்கிறது கரெக்டானது, நின்று கொள்ளுங்கிறது பாத்தீங்கன்னா எந்த டயத்துல பொறுமையா எல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பான், நம்ம என்னதான் பண்ணாலும் நமக்கான பலனை நமக்கான தேவைகள் வந்து நல்லா கொடுத்துக்கிட்டே இருப்போம், அதனாலதான் நின்று கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு பழமை வருது. அதுக்கு ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா நேத்து இன்னைக்கு நினைக்கிறேன் ஒருத்தவங்க மைத்தானாங்க யாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, முகமது ஆமீர், அதாவது பல்பீர் சிங், அது தெரியும் முதலா இந்த இது அந்த பாபர் மசூதி இருந்து வந்து மைத்தானா இல்லையா, அவன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அவங்க பாருங்க அது வந்து இறை சக்தி எவ்வளவு மேலுங்கிறத ப்ரூவ் பண்ணிருக்கு. ஒரு பாபர் மசூதி இடித்தவரை வந்து முஸ்லிமா தழுவி 90க்கு மேற்பட்ட பள்ளிவாசல கட்டி நேத்தோ இன்னைக்கு மைத்தா எடுக்கிறாங்க. பல்பி அவர் பேர் வந்து பல்பீர் சிங், ஆனா வந்து பேர் வந்து முகமது அமீர் மாத்திட்டு இன்னைக்கு உடனே 1 இயருக்குள்ள ஒரு முஸ்லீமா தழுவி அதுக்கப்புறம் 90+ 90க்கு மேல பள்ளி, இதை வந்து இறை சக்தி தான் மிஞ்சிருக்கு. என்னதான் வந்து மனித சக்தி இருந்தாலும் இதுல எது ஜெயிச்சுது அப்படின்னு இறை சக்தி, அதனால நம்ம என்ன இது பண்ணாலும் நம்ம வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நம்மளுக்கு புரிஞ்சுட்டே இருக்கா அந்த எண்ணத்தோட இருக்கு இருந்தோம் அப்படின்னு நம்ம வந்து பாவம் செய்யறதுல இருந்து தப்பு செய்யறதுல இருந்து எல்லாம் நம்மள பாதுகாப்பான். இதுல கலந்துகிட்ட தமாம் உறுப்பினர்கள் எல்லாருக்கும் தமாம் சார்பும் என் சார்பாகவும் வார வாரம் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க, நம்பர்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃபேமிலி சர்க்கிளையும் சர்க்குலேட் பண்ணுங்க, இதை வந்து நிறைய பேர் கலந்துக்கிற மாதிரி இன்ஷால்லா. ஓகே, எல்லாம் எல்லாருக்கும் பறக்க செய்வானாக. அமீன் அமீன் அரபுல்லா அலிம். அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين جزاكم الله خير السلام عليكم ورحمه الله تعالى.